ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை தெரிஞ்சுக்க தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தோனி வந்து ஒழுங்காக விளையாட மாட்டுறாங்க, ஸோ இந்திய அணியில் தோனிக்கு பதிலாக இன்னொரு வீரரை போடலாம் அப்படின்னு பல்வேறு விமர்சனங்கள் வந்துட்டுருக்கு. அது மட்டும் இல்லாமல் வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிரான T20 மேட்ச்லையும் சரி, ஆஸ்திரேலியா அணிக்கு எதிரான T20 மேட்ச்லேயும் தோனியை விளக்கியிருக்காங்க. இந்த விஷயம் தோனியோட ரசிகர்களுக்கு மிகப்பெரிய கோபத்தையும் வருத்தத்தையும் ஏற்படுத்தியிருக்கு. தோனிக்கு எதிரான நிறைய விமர்சனங்களுக்கு பதிலடி கொடுக்குற வகையில் இந்தியாவுக்கும் வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கும் எதிரான 4வது ஒன்டே மேட்ச்ல தோனி வந்து சூப்பராக ஸ்டம்பிங் பண்ணி ஒரு சாதனை பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜடேஜா வந்து 28வது ஓவரில் 5வது பால் வீசியிருப்பாங்க. அப்போ வெஸ்ட் இண்டீஸ் அணியை சேர்ந்த பவுல் தான் வந்து பேட்டிங் பண்ணியிருப்பாங்க. அவங்கள வந்து தோனி வந்து ஸ்டம்பிங் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அவங்க ஸ்டம்பிங் பண்ண எடுத்துக்கிட்ட நேரம் வந்து 0.08 செகண்ட்ஸ்லேயே வந்து ஸ்டம்பிங் பண்ணியிருப்பாங்க. இதுக்கும் முன்னாடி ஸ்டம்பிங்லேயே உலக சாதனையாக இருந்தது தோனியோட சாதனை தான். 0.09 செகண்ட்ஸில் வந்து ஸ்டம்பிங் பண்ணியிருப்பாங்க. தோனி வந்து அவங்களோட சாதனையே முடியடிச்சிருக்காங்க. இந்த விஷயம் தோனியோட ரசிகர்களுக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியை கொடுத்துருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.